பப்ஜி மதனை இரண்டு நாள் காவலில் எடுத்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தடை செய்யப்பட்ட பப்ஜி விளையாட்டை விபிஎன் சர்வர் மூலம் விளையாடி அதை யூடியூப் சேனல் மூலம் நேரலை ஒளிபரப்பு செய்து வந்த மதன் மீதான புகார்கள் மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டன அதன் அடிப்படையில் பப்ஜி மதன் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மதனையும் அவரது மனைவி கிருத்திகாவையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் மதன் மீது இணைய வழியிலும் நேரடியாகவும் இருநூறுக்கும் மேற்பட்ட புகார்கள் குவிந்தன இதையடுத்து மதன் மற்றும் அவரது மனைவி கிருத்திகாவை இரண்டு நாட்கள் காவலில் எடுத்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர் அவர் மீதான புகார்களில் நாற்பது சதவிகிதம் பாலியல் மற்றும் அறுபது சதவிகிதம் பண மோசடி புகார்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே மோசடி வருமானம் மூலம் மதன் வாங்கிய சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நான்கு கோடி ரூபாய் பணம் இருந்த வங்கிக் கணக்கும் முடக்கப்பட்டுள்ளது